வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் லெட்ஸ்ப்ளே ஃபேண்டசி. இன்றைக்கி நம்ம என்ன மேட்ச்சுக்கான ப்ரெடிக்ஷன் பார்க்க போகிறோம்னா, பெர்த்துக்கும் அடிலைட் ஸ்ட்ரைக்கர்ஸுக்குமான ப்ரெடிக்ஷன் தான் பார்க்க போகிறோம். பிபிஎல்ல 16th மேட்ச். இந்த மேட்ச் திங்கட்கிழமை 3:45 ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ மறக்காமல் டெலகிராம் சேனல் அவைலபிளாக இருங்க. ரெண்டு மேட்ச் அப்படிங்கிறதுனால டைம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ அதை கொஞ்சம் கவனமாக ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்மளோட டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணலைனா மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. முக்கியமான அப்டேட் ப்ளஸ் ஃபைல் டைம் எல்லாமே நம்ம டெலகிராம் சேனலில் ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்கோம். ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பா. நீங்கள் இது வரைக்கும் ஸ்போர்டசி விசல்லவன் ஆப் டவுன்லோட் பண்ணலனாலும் தயவு செஞ்சு லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கோம், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ரொம்பவே உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு அப்ளிகேஷனாக இருக்கும். இன்றைக்கு வந்து மேட்ச் வந்து எந்த ஸ்டேடியமில் நடக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெர்த்தில் இருக்கக்கூடிய ஸ்டேடியமில் தான் நடக்குது. பெர்த்து கிரிக்கெட் கிரவுண்டில் தான் நடக்குது. ஸோ இந்த பெர்த் ஸ்டேடியமை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா, ஃபாஸ்ட்டு பவுலர்ஸுக்கு வந்து கொஞ்சம் பவுன்ஸ் கிடைக்கும். எப்போன்னு கேட்டிங்கன்னா, நியூ பாலில் வந்து அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து பவுன்ஸ் வந்து அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. பவுன்ஸ் ஆனால் அவங்களுக்கு வந்து திடீர்னு என்ஜாய் கேட்ச் ஆகலாம், இல்லைன்னா விக்கெட் கிடைக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. அதுவும் குறிப்பாக 1-4 ஓவர் இந்த ஓவருக்குள்ளே தான் அவங்களோட அட்டாக்கிங் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்கும். அதேமாதிரி பேட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த கிரவுண்டில் வந்து நல்லா என்ஜாய் பண்ணி ஆடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. பெருசாக வந்து பவுலிங் வந்து இருக்காது. ஏன்னா இந்த 1-4 ஓவரை வந்து அவங்க கரெக்டாக ஃபேஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா, எதுவும் பயப்படாமல் நின்று நிதானமாக ஆடிட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து அதுக்கப்புறம் வந்து என்ஜாய் பண்ணி ஆடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ வின்னிங் டாஸ் வந்து பார்த்திங்கன்னா, டாஸ் வின் பண்ணுற கேப்டன் வந்து பார்த்திங்கன்னா பவுலிங் ஃபர்ஸ்ட் எடுக்கிறதுக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் வந்து அதிகமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த வருஷம் நடந்த ரெக்கார்டு வைஸாக படி பார்த்தீங்க அப்படின்னா, டாஸ் வின் பண்ண டீம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச் ப்ளே பண்ணி பேட்டிங் ஃபஸ்ட்டு பண்ணுற டீம் தான் வின் பண்ணியிருக்காங்க. ஆனால் டாஸ் வின் பண்ணால் எது சொல்லியிருக்காங்க, பவுலிங் ஃபஸ்ட்டு வந்து சொல்லியிருக்காங்க பிச்சு தரப்புல இருந்து. ஸோ அதனால் அது கொஞ்சம் கவனமாக வச்சுக்கோங்க. ஹையஸ்ட் ஸ்கோர் பிரிஸ்பரிங் ஹீட் வந்து 155-9, ரெனக்கன்ஸ் பார்த்தீங்கன்னா 117-10 இதே கிரவுண்டில். ஸ்கோர் பிட்வீன் 0-150 ஒரு இன்னிங்ஸ் ஆடிருக்காங்க. 117 இது பார்த்திங்கன்னா ஒரு இன்னிங்ஸ். ஸோ 100-170 ஒரு இன்னிங்ஸ். ஸோ இதுதான் அந்த 150, இது வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்னிங்ஸ். ஸோ இந்த வருஷம் பிபிஎல் ரெக்கார்டு தான் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அதனால் ரொம்ப குழம்பிக்காதீங்க நண்பா. ஸோ பாசிபிள் 11 வித் பெர்த்து. ஸோ பெர்த்து டீமை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பெர்த்து டீமை வந்து ப்ரெடிக்ட் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸி. நீங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட தேவையில்லை. ஏன்னா ஒரு ஸ்ட்ராங்கான டீம் அப்படிங்கும்போது நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணுறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த மூணு பேருக்குமே நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். ஜெய் ரிச்சர்ட்ஸன், பெஹன் ராஃபு, டை 1, 2, and 3 டை. ஸோ இந்த மூணு பேருக்குமே நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது ரொம்ப முக்கியம். ஏன்னா ரிச்சர்ட்ஸனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 8 விக்கெட் எடுத்திருக்காரு 3 மேட்சில். பெஹன் ராஃபை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 6 விக்கெட் எடுத்திருக்காரு 3 மேட்சில். டையை பொறுத்த வரைக்கும் 5 விக்கெட் எடுத்திருக்காரு 3 மேட்சில். மற்றபடி பார்த்தீங்கன்னா ஆயகர் வந்து 2 விக்கெட் எடுத்திருக்காரு. ஹாஸ்டலுக்கு பார்த்தீங்கன்னா 2 விக்கெட் எடுத்திருக்காரு. ஹார்டியை வந்து 2 விக்கெட் எடுத்திருக்காரு. பெருசாக எடுக்கல. ஆனால் இந்த மூணு பேர் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான பவுலர்ஸ் இந்த டீமில். ஸோ அதை நீங்கள் மிஸ் பண்ணாமல் மூணு பேரையும் நீங்கள் எடுத்துக்கோங்க. அண்ட் பேட்டிங் ஆப்ஷன் எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டியூ பிளஸிஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேயராக இருப்பார். ஆடம் லெத்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேயர் தான். இது வரைக்கும் பெருசாக ஸ்கோர் பண்ணவே இல்லை, பட் இந்த மேட்சில் அவர் வந்து கண்டிப்பாக ஸ்கோர் பண்ணுவார். அண்ட் இங்கிலீஷ் வந்து 3வது இம்பார்ட்டன்ட் பிளேயராக உங்களுக்கு வந்து இருப்பார். லாஸ்ட் 2 மேட்சாக 62-74 ஒரு சூப்பரான இன்னிங்ஸ் ஆடுறாரு. ஸோ 6 பேர் வந்து நம்ம டப்புன்னு பிக் பண்ணியாச்சு, எந்த ஒரு இதுவும் இல்லாமல் ஈஸியாக பிக் பண்ணியாச்சு. பட் உங்களுக்கு 7வது ஆப்ஷன் வேணும்னா நீங்கள் ஹார்டியை ட்ரை பண்ணலாம். இல்லை அப்படின்னா ஆடம் லெத்துக்கு பதிலாக நீங்கள் வந்து ஹார்டியை பிக் பண்ணிக்கலாம். அது உங்களுடைய விருப்பம். ஏன்னா ரெண்டு பேருமே நல்லா தான், நல்ல பிளேயர்ஸ் தான். பட் ஹார்டி வந்து ஆடம் லெத்தை விட இந்த சீசனில் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு, நல்ல பாயிண்ட் வாங்கி கொடுத்துருக்காரு. ஸோ இந்த ஒரே ஒரு சேஞ்ச், உங்களுக்கு ஆடம் லெத் வந்து 2வது பேட்டிங்கில் 2வது ஆப்ஷனில் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஹார்டியை வந்து அந்த இடத்துல வந்து தாராளமாக பிக் பண்ணிக்கலாம். மற்றபடி நீங்கள் யாரையுமே போட்டு குழப்பிக்காதீங்க. தர்னரோ யாரையுமே நீங்கள் பெருசாக இது ஏகரோ போர்த்து தேவையில்லைன்னா, தர்னர் வந்து இந்த மேட்ச் வந்து 100 ரன் அடித்தா கூட நமக்கு வந்து ஸ்மால் லீக்கில் வந்து பெரிய பிரச்சனை இருக்காது. ஏதாச்சும் 10 கான்டெஸ்ட் போட்டால் 1 கான்டெஸ்ட் வேணால் அதில் ஒருத்தர் வேணால் தர்னர் எடுத்துகிட்டு போனால் தவிர மற்றபடி யாரும் எடுக்க மாட்டாங்க. அதனால் இந்த மூணு பவுலிங் மூணு பேட்டிங் மட்டுமே நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா போதுமானது. அதே மாதிரி தான் நம்ம வந்து அடிலைட் ஸ்ட்ரைக்கர்ஸுக்கும் நம்ம ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ணிடலாம். என்ன ரீசன் கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் வந்து இந்த மேட்ச்சில் வந்து ஷார்ட் தான். ஏன்னா பேட்டிங் ப்ளஸ் போலிங் ஆப்ஷன் இருக்குங்கிறதுனால அவருக்கு எல்லா மேட்சுமே பாருங்கள், லாஸ்ட் மேட்ச்சில் வந்து 3 ஓவர் போலிங் பண்ணி விக்கெட் எடுக்கல, ஆனால் 65 ரன் அடித்து பேட்டிங்கில் பாயிண்ட் வாங்கி கொடுத்துட்டாரு. இந்த மேட்ச்சில் 3 ரன் தான் அடித்தார், ஆனால் 3 விக்கெட் எடுத்து வந்து பவுலிங்கில் பாயிண்ட் வாங்கி கொடுத்துட்டார். அதனால தான் நான் எப்போவும் சொல்வேன், டபுள் ஆப்ஷன் இருக்கிற பிளேயர்ஸை வந்து நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்கள் அப்படின்னு. அடுத்து செகண்ட் இம்பார்ட்டன்ட் வந்து காலண்டி கிராண்ட்வம் வந்து இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபஸ்ட்டு மேட்ச்சில் 7 ரன் ஒரு ஃப்ளாப்பான ரிசல்ட்,
ஒரு நல்ல ரிசல்ட். ஸோ நாலு மேட்ச்சில் மூணு மேட்ச் வந்து சூப்பரான ரிசல்ட் கொடுத்துருக்காரு ஹேங்கோம். ஸோ ரெண்டாவது இம்பார்ட்டன்ஸாக வச்சுருக்கேன். மூணாவது பார்த்திங்க அப்படின்னா தோரண்டங் வந்து மூணாவது இம்பார்ட்டன்ட். ஏன்னா எப்படி விக்கெட் எடுத்திருக்காருன்னு பாருங்கள், எல்லா மேட்சுமே சூப்பரான விக்கெட் எடுத்திருக்காரு. லாஸ்ட்டு நாலு மேட்ச்சில் மட்டுமே பார்த்திங்கன்னா 12 விக்கெட் வந்து அவர் எடுத்து கொடுத்துருக்காரு. அதனால் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேயராக இருப்பார். பீட்டர் ஸ்டிடில் ஃபஸ்ட்டு மேட்ச்சு மூணு மேட்சாக பார்த்திங்கன்னா ஃபெயிலியர் ரிசல்ட்டு தான். கடைசி மேட்ச் நாலாவது மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா 2 விக்கெட் எடுத்து நல்லா இது பண்ணார். ஏகரும் ஸோ 4-2 விக்கெட் எடுத்திருக்காரு. ஏகரை பொறுத்த வரைக்கும் 7 விக்கெட் எடுத்திருக்காரு நாலு மேட்ச்சில். ரஷித்கான் வந்து 4 விக்கெட் தான் எடுத்திருக்காரு நாலு மேட்ச்சில். ஒரு மேட்ச்சுக்கு வந்து ஒரு விக்கெட் ஆவரேஜாக எடுத்த மாதிரி தான் ரஷித்கான் எடுக்காரு, பெருசாக எடுக்கல. பட் தோரங்கன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேயராக இருக்கார். ஸோ ரஷித்கானே நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கலாம். அஞ்சாவது பார்த்திங்கன்னா லென்னு அண்ட் ஆறாவது பார்த்திங்கன்னா ஆடம் ஹவுஸ் வந்து நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கலாம். வெதர்லேண்டு வந்து நம்ம ஏற்கனவே சொன்னது தான், 10 மேட்ச் இருக்குது அப்படின்னா அதில் வந்து 2 மேட்ச் தான் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவார். அதனால் இப்போ திடீர்னு இந்த மேட்ச் கூட அவர் 100 கூட அடிக்கலாம். அப்படிப்பட்ட பிளேயர் தான். சொன்னால இப்போ நீங்கள் 10-20 டீம்லாம் போடுறீங்க அப்படின்னா வெதர்லேண்டு வந்து ஏதாச்சும் அட்லீஸ்ட் ஒரு டீமில் கேப்டன் இல்லை வைஸ் கேப்டனாக போட்டுக்கோங்க, அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம எப்படி ஸ்மால் லீக் டெமோ டீம் கிரியேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெர்த்திலிருந்து இங்கிலீஷை பிக் பண்ணியிருக்கோம், ஃப்ளெஷீஸு ஆடம் வித்து. ஸோ மூணு பேட்டிங் ஆப்ஷன் கவர் பண்ணியிருக்கோம், ஏகரு ரிச்சர்ட்ஸனு டையி. ஸோ நான் பெகன்ட்ராஃபை ட்ராப் பண்ணியிருக்கேன். ஏன்னா லாஸ்ட் மேட்ச்சில் நல்லா விக்கெட் எடுத்ததுனால ஒரு ஸ்பின்னர் ஆச்சு எனக்கு தேவை அப்படிங்கிறதுனால நான் வந்து ஏகர் எடுத்திருக்கேன். பீட்டர் ஸ்டிடில், ஷார்ட்டு, கிராண்ட்கோமு, ரஷித்கானு, ஆடம் கோஸு. ஏன்னா லின்னை வந்து நான் மிஸ் பண்ணியிருக்கேன். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, லின்னு வந்து பெருசாக அந்த மேட்சில் ஸ்கோர் பண்ண மாட்டார். ஏன்னா ரிச்சர்ட்ஸனு டையி இவங்க பவுலிங்லலாம் லின்னு பெருசாக ஆடிக்கிற மாட்டார் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. ஸோ அதனால் நம்ம லின்னுக்கு பதிலாக ரிஸ்க்காக டிசிபியாக ஆடம் ஹவுஸ் எடுத்துருக்கோம். ஏன்னா லின்னை வந்து 90% பிக் பண்ணியிருக்காங்க, ஆடம் கவுஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30% தான் பிக் பண்ணியிருக்காங்க. அந்த ஒரே காரணத்துக்காக தான் நான் ஆடம் கவுஸ் வச்சு ரிஸ்க்காக ட்ரை பண்ணி பார்க்கேன். ஸ்மால் லீக்கை பொறுத்த வரைக்கும் ஷார்ட் கேப்டனு, ரஷித்கான வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணுங்கள், ஆடம் லேத்தர்லை வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணுங்கள், அண்ட் ரிச்சர்ட்ஸனை கூட நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா தாராளமாக வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணலாம். கிராண்ட் லீக்கை பொறுத்த வரைக்கும் ஏகரி, ஆடம் ஹவுஸு, HOSC அண்ட் டை எடுத்து பார்த்தீங்கன்னா வாசகர் வந்து நீங்கள் தாராளமாக ஜிஎல்ல வந்து கேப்டன் வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணுங்கள். இது வந்து எஸ்எல்ல. ஸோ மோஸ்ட்டாக 100 பேரில் வந்து பார்த்தீங்கன்னா 100 பேருமே ஸ்மால் லீக்கில் கேப்டன் வந்து ஷார்ட்டு தான். வைஸ் கேப்டன் தான் உங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும், உங்களுக்கு கொஞ்சம் ரிஸ்க்காக ட்ரை பண்ணுற மாதிரி இருக்கும். அதை கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி போடுங்க. ரஷித்கானை போடுங்க, ஏன்னா திடீர்னு தலைமை வந்து 3 விக்கெட்லாம் எடுத்து கொடுக்கறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. ஸோ அதனால் ரஷித்கானே நம்ம வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த மேட்ச் வந்து ரொம்ப ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கோம். இந்த ரீசன் கேட்டிங்கன்னா ரெண்டு டீமே ரொம்ப ஸ்ட்ராங்கான டீம் அப்படிங்கிறதுனால இம்பார்ட்டன்ட் பிளேயரை வச்சே நம்ம வந்து ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ணிட்டோம். ஸோ இதுதான் நண்பா நம்மளோட ப்ரெடிக்ஷன் ஃபார் பெர்த்துக்கும் அடிலேட்டுக்குமான மேட்ச். மறக்காமல் டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. 3:45 மேட்ச் இருக்குது பெர்த்து கிரவுண்டில். ஸோ டைமை வந்து குழப்பிக்காதீங்க. நம்ம ஏற்கனவே சொன்னேன், நான் டைமை மோஸ்ட்டாக சொல்ல மாட்டேன் எல்லா வீடியோலையும். பட் ரெண்டு மேட்ச் இருக்கிறதுக்குலாம் நான் சொல்லிடுவேன், ஏன்னா உங்களுக்கு அப்போ தான் கொஞ்சம் குழம்பாமல் இருக்கும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக. ஸோ வீடியோ பார்த்த எல்லா நண்பர்களுக்கும் நன்றி, வணக்கம்.